அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். அன்பான சொந்தங்களே, நமது சேனலில் மகாலயபட்சத்தை முன்னிட்டு தினம் தினம் முன்னோர்களுக்கு சிறப்பு படையல் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் மகாலயபட்சம் 11 ஒரு சிறப்பு படையல். 11 அப்படிங்கும் பொழுது 21/9/2022 புரட்டாசி 4 புதன்கிழமை அன்று நீங்கள் வைக்கக்கூடிய படையல் உங்களது பாவத்தை தீர்க்கும். அப்பேற்பட்ட படையல் என்ன அப்படின்னா எல் சாதம் அல்லது எள்ளுரண்டை முன்னோர்களுக்கு நெய்வேத்தியமாக படையலாக படையுங்கள். முதலில் இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு முன்னோர்களுக்கு எல் சாதம் அல்லது எள்ளுரண்டை படையலாக வைத்து நீங்கள் மனதார முன்னோர்களை வணங்கினால் நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாவங்கள் வந்து அறிந்து செய்யக்கூடிய பாவங்கள், அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள்னு இரண்டு வகை இருக்குது. இந்த அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களாலும் கெடுபலங்கள் வரத்தான் செய்யும். அப்படி அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும். இந்த மகாலயபட்சம் 11 எல் சாதம் அல்லது எள்ளுரண்டை நைவேத்தியமாக வைத்து முன்னோர்களை வணங்கினீங்கன்னா, உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். மதியத்துக்குள்ளே நீங்கள் எல் சாதம் வைத்து படைத்தால் அந்த எல் சாதத்தை காகத்துக்கு வைத்த பிறகு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது மாலை நேரத்தில் படைக்கிற மாதிரி இருந்தால் ஏதேனும் விலங்குகளுக்கு தந்துட்டு அதன் பிறகு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது தானமாக தரலாம். உங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, புரட்டாசி மாதம் அற்புதமான ஒரு திருநாள் வருது. புரட்டாசி ஏகாதசி விரதம் உங்கள் வாழ்க்கையில் சகல செல்வங்களை சேர்க்கும். இன்று நமது சேனலில் ஒரு 12 அதனுடைய விளக்கத்தை தர இருக்கின்றேன். நம்ம சேனலோட தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள். மேலும் மகாலயபட்சம் அன்னதானம் செய்ய விரும்புகிறவங்க ஆனந்தொலி அறக்கட்டளை மூலமாக கிட்டத்தட்ட 500 மேலே அன்னதானம் சிறப்பாக செய்ய போகிறோம். முன்னோர் சாபம் நீங்கள் பித்ருதோஷம் நீங்கள் அன்னதானம் நடைபெற உள்ளது மகாலய அமாவாசை என்று. உங்களால் முடிந்த சிறு நிதி உதவியை உங்கள் குடும்பம் சார்பாக தாருங்கள். அதற்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்பட்டு உங்களுக்கு விபூதி பிரசாதமும் குங்கும பிரசாதமும் அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.